கோடி புதைக்காதே ஒட்டு மொட்ட மக்களுக்கே எட்டு வைக்கும் மத்திய அரசு நியாயம்தானா நீ துறையை சீரழித்து உழவு தொழிலை சீரழித்து பொது துறைகளை சீரழித்து யார் மிரட்டிக்கு தாரை பார்க்கும் ஒட்டு போட்டது உங்களுக்கா புதிய வேளாண் சட்டத்தை அனுமதியோம் அனுமதியோம் உள்ளு துண்டு வாழ்வ வேணை பிச்சை எடுக்க வைக்காதே தேசம் காக்கும் விவசாயத்தை அடமானம் வைக்காதே வெட்கமில்லை வெட்கமில்லை வெட்கேடு வெட்கேடு மானக்கேடு மானக்கேடு வேலையின்மையை ஆட்குறைப்போம் வேலையின்மையை ஆட்குறைப்போம் கைவிடு 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 கைவிடு
மக்கள் விரோத சட்டங்களை தாக்கல் செய்யாது மக்கள் விரோத சட்டங்களை தாக்கல் செய்யாது கைவிடு 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 பொதுத்துறை நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிடு ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்மளுடைய போராட்டங்களுக்கு மத்தியில அது ஒவ்வொரு வருஷம் தள்ளி போச்சு ஆனா இந்த வருஷம் தாக்கல் பண்றதா முடிவு பண்ணி ரொம்ப ஃபோர்ஸா மத்திய அரசு இருக்கு இந்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இது தாக்கல் ஆச்சுன்னா இலவசம்ங்கிறது இருக்காது குடிசை மின்சாரம் இருக்காது தறி ஓட்டுறதுக்கு சலுகை கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீ மின்சாரம் இருக்காது விவசாயத்துக்கு கொடுக்குற மின்சாரம் இருக்காது இதெல்லாம் எதிர்த்து நம்ம போராடி நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவும் பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் அதற்காக நம்ம சங்கம் கொடுத்துள்ள இந்த கோஷங்களை போட்டு இந்த போராட்டங்களை வெற்றி பெற செய்வோம் போராட்டம் 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 தேசம் காக்கும் போராட்டம் தேசம் காக்கும் போராட்டம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மக்கள் விரோத மக்கள் விரோத மின்மசோதாவை மின்மசோதாவை அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டு மார்வாடிக்கும் எவ்வளவு பணம் கட்டணும் பார்த்துக்கலாம் பிஎஸ்என்எல் ஒரு நல்ல அமைப்பு
அது அப்படியே ஒழிச்சு வாங்குவாங்க, அப்படியே நடுத்தருவில் ஒழிச்சு விட்டாங்க. சொல்லுவாங்க பிஎஸ்என்எல் எல்லாம் பென்ஷன் வாங்குறாங்க, எல்லாருக்கும் வாங்க பிஎஸ்என்எல் 10 காசு, ஜியோவில் எவ்வளோ 2 மாதத்துக்கு டாப்அப் எவ்வளோ இருக்கணும் நீங்கள் பார்க்கணும். 2 மாதத்துக்கு வந்து 300 ரூபா 400 ரூபா பேக்கேஜ்னு சொல்லிச்சுருக்கலாம். ஜியோ முதல் முதல்ல எடுத்துருந்தா சும்மா வந்தேன், 1 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வாடகை கட்டணம் மட்டும் அப்படின்னா அந்தந்த மாதிரி இப்படி படிப்படியாக வந்து உள்ள வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஜியோ தான் வச்சுக்கோம். காரணம் எப்போ இப்போ இந்த சூழ்நிலையில் 5G ஒன்று ஏழை விட்டுருக்காங்க. அன்னைக்கு ராசா மந்திரி வந்து மோசமானாலும் 1.5 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் பண்ணப்பட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிக்காங்க தெரியுமா, எத்தனையோ லட்சம் கோடி வந்து இன்னும் டெண்டர் ஸ்டேஜில் இருக்கு, இன்னும் முடியல. அதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா 5G அலக்கட்டையில் பிஎஸ்என்எல் உள்ளே வரக்கூடாது. பிஎஸ்என்எல் யார் வந்து சொத்து, அரசாங்க சொத்து, அரசாங்க சொத்து, அரசாங்கத்துக்கு பிரதமராக இருக்கவரே இங்கே வாங்க பிஎஸ்என்எல் வரக்கூடாதுங்க. பிஎஸ்என்எல்